ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நியூஸ்னா, தமிழ் சினிமாவில் நடிகர்களுக்கெல்லாம் நடிகராக இருந்தவர் தான் எம்ஜிஆர். தமிழகத்தில் இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தமிழ் சினிமாவில் நடித்தது மட்டும் இல்லாமல் தமிழகத்தையே ஆண்ட ஒரு முதலமைச்சராகவும் இவர் இருந்திருந்தார். எம்ஜிஆர் தமிழ் சினிமாவையே ஆண்டுட்டு வந்த ஒரு மன்னன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு திரைப்படங்களில் நடித்தது மட்டும் இல்லாமல் தயாரிக்கவும் செஞ்சார். அன்றைய காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் அதிகமான ரசிகர்களை கொண்டவர்னா அது எம்ஜிஆராக மட்டும்தான் இருந்தார். ஏன்னா அந்தளவுக்கு நடிப்பில் புகழ்பெற்ற ஒரு மனிதராக இருந்தார். எம்ஜிஆரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள்னா அது 1967 ஜனவரி 12 மட்டும்தான். அவரோட வாழ்க்கையில மட்டும் இல்லாம அவரோட ரசிகர்கள் வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவமா இருந்தது. அதாவது 1967 ஜனவரி 12 மாலை 5 மணிக்கு நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் ராமாவரத் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ எம் ஆர் ராதா தன்னை அறியாமே ஒரு துப்பாக்கி எடுத்து எம்ஜிஆரோட கழுத்துல சுட்டிருக்காரு. இந்த சம்பவம் தமிழகத்தையே ரொம்பவே பதப்பதப்பிக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. எம்ஜிஆரோட ரசிகர்கள் எல்லாமே கொந்தளிச்சு போயிருந்தாங்க. இந்த சம்பவம் தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்துருச்சுனே சொல்லலாம். எம்ஜிஆருக்கு தொண்டையில தோட்டா பாஞ்சதுனால இனிமேல் அவரால் சரியா பேச முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தாரு. அடுத்தபடியா மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லா பேருமே எம்ஜிஆர் இனிமேல் நடிக்க வரமாட்டாரு, அவரால் சரியா பேச முடியாது அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க. பல தயாரிப்பாளர்கள் எம்ஜிஆரை வச்சு திரைப்படம் தயாரிக்கிறத நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லி கூட முடிவெடுத்தாங்க. ஆனா எம்ஜிஆரோட நண்பர்களா இருக்கக்கூடிய சில நெருங்கிய தயாரிப்பாளர்கள் மட்டும் எம்ஜிஆர் படுக்கையில் இருந்த போதும் அவருக்கு அட்வான்ஸை கொடுத்து நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அந்த தன்னம்பிக்கை தான் எம்ஜிஆரை திரும்ப எல செய்து திரைப்படத்தில் நடிக்க வச்சதுன்னே சொல்லலாம். 50 வயசுல எந்த திரைப்பட வாய்ப்புகளும் வராதுன்னு சொல்லி ஆரம்ப நிலைக்கே வந்து நின்னாரு எம்ஜிஆர். ஆனா இருந்தாலும் தன்னோட விடாமுயற்சியால திரும்பவும் சினிமாவில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. அது மட்டுமல்லாம எம்ஜிஆர் 1967 முன்னாடி நடித்த படங்கள்லாம் அவரோட குரல் வளம் ரொம்பவே கண்ணீர் இருக்கும், வெண்கல குரல் மாதிரி இருக்கும். ஆனா இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா எம்ஜிஆரோட குரலே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் அவர் பேசாம தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாரு. தன்னோட நண்பர்கள் கூட சேர்ந்து கடற்கரையில உட்காந்து, அதுவும் தண்ணி படுற மாதிரி உட்காந்து சத்தம் போட்டு குரல் பயிற்சி செஞ்சுட்டு வந்தாரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பழகினது அவரோட குரல் திரும்ப வந்ததுன்னு சொல்லலாம். ஆனா முன்னாடி ஒழிச்ச கம்பீரமான குரல் அடுத்து இல்லைன்னு சொல்ல முடியும். அடுத்ததா சத்யா மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் எம்ஜிஆர் வச்சு காவல்காரன் அப்படின்ற திரைப்படத்தை தயாரிக்கலாம் முடிவு பண்ணாங்க. அந்த திரைப்படத்தில் எம்ஜிஆரவே நடிக்க வச்சாங்க. அந்த திரைப்படத்தோட வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா எம்ஜிஆருக்கு வேற ஒருத்தரை வச்சு டப்பிங் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஆனால் எம்ஜிஆரோ இதற்கு மறுப்பு தெரிவித்தாரு. இந்த திரைப்படத்துக்கு நானே டப்பிங் பேசுகிறேன் அப்படின்னு எம்ஜிஆரே முன் வந்தார். ஆனால் அவரோட குரல் வளத்தில் சில மாற்றங்கள் இருந்ததுனால தயாரிப்பு நிறுவனங்கள் இதை வேண்டான்னு சொல்லி மறுத்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டார்னா, இந்த படத்துக்கு நான் தான் டப்பிங் பேசுவேன், இல்லைனா இந்த படத்தை இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரும் விலகி போகிற மாதிரி சொன்னார். அடுத்தபடியாக எம்ஜிஆரே பேசட்டும்னு எல்லா பேரும் ஒத்துக்கிட்டாங்க. தன்னோட விடாமுயற்சி காரணமா காவல்காரன் திரைப்படத்துக்கு அவரை டப்பிங் பேசி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாருனே சொல்லலாம். இந்த திரைப்படம் 1967 செப்டம்பர் 7 வெளியாச்சு. இந்த திரைப்படத்துக்கு எம்ஜிஆர் எடிட்டிங் பண்ணாரு. இந்த திரைப்படத்துல எம்ஜிஆர் டப்பிங் பேசும்போது அவரால் சில வார்த்தைகளை மட்டும் உச்சரிக்க முடியல. அதனால எம்ஜிஆர் என்ன பண்ணானா, முதல்ல பேசின திரைப்படத்தங்களோட டப்பிங் வாய்ஸை எடுத்து இந்த திரைப்படத்தோட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி தொழில்நுட்ப வளர்ச்சிகளை இல்லாத காலகட்டங்களில் கூட கட் பண்ணி இவர் வார்த்தைகளை ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சாரு. கடைசியா இதோட முடிவு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த அதுக்கு துளி கூட வித்தியாசமே தெரியாம எம்ஜிஆர் பேசின மாதிரியே இருந்திருக்கு. இந்த திரைப்படத்தோட வெற்றியை தொடர்ந்து 1967 துப்பாக்கி சூடு நடந்ததுக்கு அப்புறமா 1968 கிட்டத்தட்ட 8 இவரை தேடி வந்தது. 8 நடிச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. இந்த 8 எம்ஜிஆர் தான் நடிச்சிருந்தாரு. அதாவது ரகசிய போலீஸ் 115, தேர் திருவிழா, குடியிருந்த கோவில், கண்ணன் என் காதலன், புதிய பூமி, கணவன், ஒளிவிளக்கு, காதல் வாகனம் போன்ற பல திரைப்படங்களை நடிச்சாரு. இதுல ஒளிவிளக்கு அப்படின்ற திரைப்படம் எம்ஜிஆரோட 100 திரைப்படம். இதுல குடியிருந்த கோவில் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியையும் வசூல் சாதனையும் படைச்சதுன்னே சொல்லலாம். அடுத்தபடியா இதற்கு முன்னாடி இவர் அரச கட்டளை, விவசாயி போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சு அதிகமான வசூல் சாதனையை படைச்சிருந்தாரு. ஆனா துப்பாக்கி சூடு அப்புறமா இவரோட குரல் கொஞ்சம் மாறினதுனால ரசிகர்கள் எல்லா பேரும் எந்தவித சங்கடமே இல்லாம பழைய குரல் மாதிரியே இந்த குரலையும் ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. ரசிகர்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லாம எம்ஜிஆர் ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தவர் தான் எம்ஜிஆர். கஷ்ட காலங்கள்லையும் கூட திரைப்படங்கள் தான் முக்கியம், அதுவும் என்னோட உழைப்பு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையை கைவிடாம திரைப்படங்களை வெற்றி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.